ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டைல் மேக்கர்ஸ். நம்ம சேனலில் எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரியல்மி பிராண்ட்லேருந்து ரியல்மி 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஃபோன் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா, ரியல்மி சீரியஸ்லேயே ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் உடைய ஒரு மொபைல் ஃபோன்னே சொல்லலாம். ஏன்னா இதில் எக்கச்சக்க ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் ரியல்மி 9 5G அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனும் இருக்குது, 4G அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனும் இருக்குது. நாம் இந்த வீடியோவில் ரியல்மி 9 4G ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோவுக்குள்ளே போயிட்டு ரியல்மி 9 4G இந்த மொபைல் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேவ் நேச்சர். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரியல்மி 9 அப்படிங்கிற அந்த மொபைல் ஃபோனோட பாக்ஸ். பாக்ஸோட பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 108 MP ஏஐ ட்ரிபிள் கேமரா, ஸ்னாப் ட்ராகன் 680 ப்ராசஸர், 90 Hz சூப்பர் அமலாட் டிஸ்பிளே, 5000 mAh மேசிவ் பேட்டரி அப்படிங்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த மொபைலில் கொடுத்துட்டாங்க. சரி, வாங்க பாக்ஸை சுற்றி சுற்றி பார்க்கலாம், வேறு எங்கேயாவது ஏதாவது ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவும் போல் இன்பாக்ஸ் கண்டென்ட் என்னென்ன, தென் ப்ரைஸ், அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட் மேலே இருக்கக்கூடிய அந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா, 8GB 128GB அப்படின்னு சொல்லிட்டு ரேம் ரோம் வேரியண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக எப்படியோ அந்த மேலே இருக்கக்கூடிய கவரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இதே போல் எல்லா சைட்லேயும் அந்த கவரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரியல்மி பிராண்ட் எப்பவுமே ஒரு மஞ்சள் கலரில் ஒரு டப்பாவை கொடுத்துட்றாங்க. இது எதுக்குன்னு யாருக்குமே தெரியாது. சரி, ஓகே, இப்போ இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். இதை நம்மளால் கையில் கட் பண்ண முடியல, ஸோ ஆயுதத்தை எடுத்துருவோம். அவ்வளோதான், சிம்பிளாக வேலை முடிஞ்சுது. இப்போ பாக்ஸ்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. தென் ஓப்பன் பண்ணதுமே, ஏ கிரேட் ஸ்டோரி சின்ஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ரியல்மி அப்படிங்கிற அந்த பிராண்டிங்கை வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ அந்த குட்டி பாக்ஸை வெளியே எடுக்கலாம். எங்கடா ரியல்மியோட வசனத்தை காணமே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறீங்களா? இந்த பாக்ஸை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, டேர் டு லீப் பார்த்தீங்களா, இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. சரி, இந்த குட்டி பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாவ், டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. தென் சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. அதே போல் குயிக் கைடு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கைடும் கொடுத்துருக்காங்க. தென் இந்த கேஸோட மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அவுட் சைடு நல்லா ஷைனிங்காக இருக்குது, இன்சைடு வந்து லைட்டாக சொர சொரன்னு கொஞ்சம் கிரிப்பாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. வாவ், இங்கே தான் இருக்குது நம்மளுடைய ரியல்மி 9. இந்த மொபைல் ஃபோன் எடுத்து அப்படியே ஒரு வாரமாக வச்சிடலாம். அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அதை வெளியே எடுக்கலாம். இந்த மொபைலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 33 W ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது இப்போ எல்லா மொபைல் பிராண்டுமே 33 W சார்ஜர் தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென் எப்பவும் போல் இவங்களும் டைப்சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ். வேறு எதுவுமே பாக்ஸ்குள்ளே கொடுக்கல. நான் எதிர்பார்த்தது ஒரு ஹெட்ஃபோன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே, இப்போ இது டைப் சியான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ண வேண்டியதே கிடையாது, இப்போ வர எல்லா ஃபோன்லேயுமே டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. சரி, வாங்க நெக்ஸ்ட் மொபைல் ஃபோனை பார்க்கலாம். மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா, சன்பர்ஸ்ட் கோல்டு கலர். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கோல்டு கலர் ஃபோன் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மொபைல் ஃபோனோட கலர் வந்து பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்சிருக்குது, அதனால தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ ஃபோனை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் அந்த கலரை பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாவ், வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. ரியல்மி அப்படிங்கிற பிராண்டிங் வந்து பேக் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அந்த கோல்டு கலரை பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஃபினிஷிங் ஷேடடோட வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இதுக்குன்னு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கேஸ் வந்து கரெக்டாக சீட் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். பக்காவான ஃபிட்டிங்காக இருக்கு. இந்த மாதிரி
ஃபோன் பாக்ஸுக்குள்ளே வரக்கூடிய அந்த கேஸ் நம்ம போட்டோம்னா தான் நம்ம மொபைல் ஃபோன் வந்து பார்க்கறதுக்கே ஒரு புது ஃபோன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தரும் போல. நானும் எக்கச்சக்க மொபைல் ஃபோனில் செக் பண்ணி பார்த்துட்டேன், வேறு எந்த கவர் போட்டாலும் அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் தரல. சரி ஓகே, இப்போ இந்த மொபைல் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்க்கலாம். பேக் சைட் பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க, தென் ட்ரிபிள் கேமரா செட்டப்போட கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நாய்ஸ் கேன்சலைசேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. தென் லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா சிம் போடுறதுக்கான போர்ட்டும் வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் கீஸும் கொடுத்துருக்காங்க. அதே போல் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், நாய்ஸ் கேன்சலைசேஷன் மைக், தென் ஒரு சார்ஜிங் போர்ட், அதே போல் 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. என்னடா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கலையான்னு பார்க்குறீங்களா, இந்த மொபைலில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க இப்போ இந்த மொபைல் ஃபோனை ஆன் பண்ணி இனிஷியல் செட்டப் பண்ணலாம். ரியல்மி பவர்டு பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததுமே வந்துடுது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பவும் சொன்னது போலவே இந்த இனிஷியல் செட்டப் பண்ணும்போது நமக்கு எது எது தேவையோ அதுக்கு மட்டும் அலோவ் கொடுத்துக்கோங்க, அதர்வைஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. ரியல்மி இதோ நம்மளுடைய ஃபோன் வந்து பூட்டப்க்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க, தென் நம்மளுடைய ரீஜியன் செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்துக்கலாம். தென் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா லீகல் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது, அக்ரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. தென் வைஃபை கனெக்ட் பண்ணலாமான்னு கேட்குது, மேலே ரைட் சைட் டாப்பில் பாருங்கள் ஸ்கிப்னு இருக்குதுங்களா, ஸ்கிப் பண்ணிடுங்க. தென் கூகுள் சர்வீசஸ் எல்லாம் கேட்குது, ஸ்வைப் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. அதே போல் நம்மளுடைய சைன்இன் கேட்குது, ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. நேவிகேஷன் பட்டன்ஸ் கேட்குது, நான் இப்போ பட்டன் மோடில் யூஸ் பண்ணுறேன், ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அதே போல் அன்லாக் மெத்தட் வந்து ஸ்கிப் கொடுத்துருங்க, தென் இங்கே டன் கொடுத்துருங்க. வெல்கம் ரியல்மி யூஐ கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைல் ஃபோனோட இனிஷியல் செட்டப் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ரியல்மியோட யூஐ கொடுத்துருக்காங்க, இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணுமா, நான் செக் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஐயை பொறுத்தளவில் எந்த ஒரு டிராபேக்ஸுமே சொல்ல முடியாது. இப்போ ஃபுல் பிரைட்னஸ் வச்சுட்டு டிஸ்பிளேவை பார்க்கும்போது டிஸ்பிளேவோட குவாலிட்டியே வேறு லெவலில் இருக்குது. நல்லா சம்மர் டைம் நம்ம வந்து அவுட்டரில் இதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டிஸ்பிளே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். தென் எபவுட் டிவைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மொபைல் ஃபோன், டிவைஸ் நேம் ரியல்மி 9 128 GB, ஸ்னாப் ட்ராகன் 680 ப்ராசஸர். தென் ரேம் எக்ஸ்பேன்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இது ரொம்பவுமே நல்ல விஷயம். ஆல்ரெடி 8 GB இருக்குது, அது போக ஒரு 5 GB வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 13 GB, அதாவது 13 GB ரேம் உடைய ஒரு மொபைல் ஃபோனை இந்த மொபைல் ஃபோனை நம்ம மாற்றிக்கலாம். அதே போல் பேக் வந்துடுங்க, இந்த மொபைலில் செட்டிங்ஸுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக அதற்குன்னு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போது கேமரா ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேமராவோட யூஐ வந்து பார்க்குறதுக்கு எந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நைட் மோட், தென் ஸ்ட்ரீட் மோட், அதே போல் வீடியோ எடுக்கிறதுக்கானது, தென் ஃபோட்டோ போர்ட்ரேட் தனியாக ஃப்ரண்ட் கேமராவுக்கும் வந்துடுது, பேக் கேமராவுக்கும் வந்துடுது. தென் 108 MP கேமராவுக்கான தனி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல பனோரமா, அல்ட்ரா, மேக்ரோ, தென் ஸ்லோ மோஷன், இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற நம்ம டிசைன்ல வந்து நம்ம போட்டோவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கேமரா யூஐ. இந்த மொபைல் ஃபோனோட கேமரா குவாலிட்டி உங்களுக்கு தேவையா, இதற்குன்னு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவோட லிங்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணதை வந்து இந்த ரியல்மி 9 அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோனை வச்சு தான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவையும் குயிக்காக அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ரியல்மி 9 4G இந்த மொபைல் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்த்தோம். இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா 8 GB ரேம், 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடைய இந்த மொபைல் வந்து 18,000 rupees ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 18,000 rupees இவ்வளவு ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டைல் மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.